ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது எந்த ப்ராடக்ட்டுன்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு தான் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோசாவிலிருந்து வாங்கியிருக்க ஒரு கிம்பலை தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். மோசா ஏர்க்ராஸ் 2, இந்த கிம்பலை வந்து நம்ம ரிவ்யூ அண்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த கிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கலை, டைரெக்டாக மோசாவோட ஷோரூம்லேயே போய் வாங்கியிருக்கோம். ஸோ பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணால் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த கேஸ் ஓப்பன் பண்ணால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிம்பல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பிகினர்ஸுக்கு. மெயினாக நம்மள மாதிரி பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் யூசர் மேனுவல். ஸோ இதில் வந்து என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒன்று. அதுக்கப்புறம் ட்ரைபாட், இப்போ கிம்பில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. எல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. எல் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து எல் ப்ராக்கெட் வந்து யூஸ் ஆகும் மெயினாக. ஓகே, ஃபாலோ ஃபோக்கஸ்க்காக ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று, கேமரா ஹோல்டர், கேமரா ஹோல்டர் முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஸ்க்ரூ ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, மொத்தம் எட்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று சார்ஜர் கேபிள், சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் கேபிள் தான். ஸோ இந்த எட்டு கேபிளுமே வந்து அந்தந்த யூஸ்க்காக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த எட்டு கேபிளும் வந்து எது எதுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸர் மேனுவலில் படிச்சுக்கோங்க. முக்கியமானது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், புதுசு. ஸோ ஃபைனலாக நம்ம கிம்பல் எடுத்துருவோம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வார வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மோசா ஏர்க்ராஸ் 2 கிம்பல். ஸோ
ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ட்ரைபாட் போட்டுக்கலாம். ட்ரைபாட் போட்டாச்சு, இப்போ மோசம் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த கிம்பலோட ஸ்டெபிலைசேஷன் அண்ட் இந்த கிம்பலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம்.